இரண்டாவது வினா, எக்ஸ் வர்க்கம் மைனஸ் மூன்று எக்ஸ் மைனஸ் பதினெட்டு இவரை காரணிப்படுத்துடா. அப்போ இவரை எப்படி காரணப்படுத்துது? முதல் சொன்னது போலவே இந்த மைனஸ் மூன்று எக்ஸ், அந்த நடுவில் இருக்கிற இந்த மைனஸ் மூன்று எக்ஸை ஆறாவது ரெண்டு பேரில் உடைக்கணும். உடைக்கும் போது மிக முக்கியமான விஷயம், அந்த ரெண்டு பேரையும் பெருக்கும் போது இவர் ரெண்டு பேருடையும் பெருக்கம் அதாவது மைனஸ் பதினெட்டு எக்ஸ் வர்க்கம் வரணும். ஆகவே இந்த மைனஸ் மூன்று எக்ஸை மைனஸ் ஆறு எக்ஸ் பிளஸ் மூன்று எக்ஸ் என்று உடைக்கலாம். இவர் ரெண்டு பேருக்கையும் ஒரு எக்ஸை பொதுவெடுத்தால் ஒரு எக்ஸ் மைனஸ் ஆறு என்று வருவார். இவர் ரெண்டு பேருக்கையும் ஒரு பிளஸ் மூன்றை பொதுவெடுத்தால் ஒரு எக்ஸ் மைனஸ் ஆறு என்று சொல்லி வரும். இவர் ரெண்டு பேருக்கையும் என்ன செய்யலாம், ஒரு எக்ஸ் மைனஸ் ஆறை பொதுவெடுத்தால் ஒரு எக்ஸ் மைனஸ் ஆறு இன்டூ ஒரு எக்ஸ் பிளஸ் த்ரீ என்று சொல்லி வருவார்.